நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். குறிப்பாக அந்த இந்து லக்னம், இந்து லக்னத்தை பற்றி நிறைய பேர் கமெண்ட்டை கொடுத்துருக்குறீங்க. பழைய வீடியோக்குள்ளேயே வந்து இந்து லக்னத்திற்கு நிறைய பேர் சந்தேகங்கள் கொடுத்துருக்குறீங்க. இந்து லக்னத்தில் கிரகம் இருந்து ஏழிலிருந்து பார்க்கும் கிரகம் நன்மை செய்யுமா? பொதுவாகவே இந்த லக்னத்தில் இருக்கின்ற கிரகங்கள் கொஞ்சம் சுபத்துவத்தை அடையும் அப்படின்னு மகாகவி காளிதாசர் சொல்றார். ஆகவே இந்த லக்னத்திற்கு ஏழிலிருந்து பார்க்கும் கிரகம் கூட நன்மையை செய்யும் அப்படிங்கறது உண்மை. ஏழுல மட்டும்தான் இல்லை, ஒன்பதுல இருந்து பார்த்தாலும் இந்த லக்னத்தை பார்க்கும் கிரகமும் நன்மையை செய்யும். இந்த லக்னத்துக்கு, இந்த லக்னத்துல இருக்கின்ற கிரகங்களும் நன்மையை செய்யும். லக்னத்திற்கு ஒன்பதுக்குடையவர் சனி, ராசிக்கு ஒன்பதுக்குடையவர் புதன். ரெண்டு பேரையும் கூட்டினா ஒன்பது வருது, பனிரெண்டால் வகுத்தால் எந்த எண் வரும். இந்து லக்னத்தில் இருக்கும் கிரகங்கள் தசை நடத்தினால் ஒருவன் கோடீஸ்வரன் ஆவான், பெரும் தனம் சம்பாதிப்பான் அப்படின்னு இந்து லக்னத்தை பத்தி சொல்லப்படுகிறது. சைடில் கூட ஒரு அட்டவணை போட சொல்றேன். சூரியனுக்கு 30, சந்திரனுக்கு 16, சுக்கிரனுக்கு 12, குருவிற்கு 10, புதனுக்கு 8, செவ்வாய்க்கு 6, சனிக்கு 1. சூரியனுடைய ஒளியளவுக்கு ஒரு நிலையான எண்ணாக 30 எண்ணை கொடுக்கிறார். சூரியன் பூமிக்கு வருகின்ற கிரகங்களின் மூலமாக பூமிக்கு வருகின்ற ஒளியளவுன்னு வச்சுக்கலாம். லக்னத்துக்கு 9க்குடையவர் சூரியன் வச்சுக்குவோம், ராசிக்கு 9க்குடையவர் சந்திரன் வச்சுக்குவோம். அப்ப லக்னத்திற்கு 9க்குடையவர் எண்ணையும் ராசிக்கு 9க்குடையவர் எண்ணையும் கூட்டணும். ஜீரோவா வந்துருச்சுன்னா ராசிக்கு முந்தைய வீடு இந்த லக்னமாக வரும், ஒன்று மீதம் வந்தால் ராசியே இந்து லக்னமாக வரும். இவ்வளவுதான். இதை வந்து ஒரு ரொம்ப சிம்பிளா நீங்க எடுத்துக்கலாம். இந்து லக்னத்தில் இருக்கின்ற சுப கிரகங்கள் மட்டும்தான் பலம், பாப கிரகங்களுக்கு பலம் சொல்லப்படலை. இந்து லக்னத்தில் ராகு இருந்து, இந்து லக்னத்தில் ராகு இருந்து தசை நடத்தினால் நல்லது நடக்குமா? கேந்திர கோணங்களில் இருக்கும் ராகு 4, 7, 10, 5, 9 கேந்திர கோணங்களில் இருக்கும் ராகு அந்த இருக்கிற பாவகத்தினுடைய உயிர் காரகத்துவத்தை கெடுத்து தான் வந்து இதா பலனை தருவார். ஒரு ஜாதகத்தில் இந்து லக்னம் 8வது ராசியாக வந்தால் அதில் இருக்கும் கிரகம் தன்னுடைய தசை அல்லது புக்தியில் என்ன பலனை செய்யும்? 8வது ராசியாக வந்தாலும் தசை நல்ல பலன்களை செய்யுமான்னு கேட்குறீங்க. புக்திக்காக சொல்லப்படலைங்க, இந்து லக்னம் தசைக்காகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்து லக்னத்தில் இருக்கின்ற கிரகங்களுடைய தசை வரவில்லை என்றால் இந்து லக்னத்தை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. என்னுடைய சுபத்துவ சூட்சும பல தத்துவத்தின் கோட்பாட்டின்படி 8வது அதிபதி 6வது அதிபதினா நம்ம சொல்றதே இல்லையே. மிதுன லக்னத்திற்கு 10 இருக்கும் குரு எப்போதும் தொழிலை கெடுப்பாரா கேந்திராதிபத்தியத்தின் காரணமாக? இல்லைங்க. அதாவது எந்த லக்னத்திற்கு இருந்தாலும் குருவும் புதனும் தான் அதிகமான கேந்திராதிபத்திய தோஷத்தை கொடுப்பவர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. தனித்து பங்கமின்றி இருக்கின்ற ஒரு கேந்திராதிபத்திய தோஷமுள்ள குருவும் புதனும் அந்த ஆதிபத்தியத்தை, 10வது நாள்னா தொழிலில் வந்து ஒரு முன்னேற்றத்தை தடுப்பார்கள் என்பது உண்மை. அந்த 7வது ஆதிபத்தியம், 10வது ஆதிபத்தியம், 4வது ஆதிபத்தியம் கல்வியை கெடுப்பார். 4ல இருந்தால் கல்வியை கெடுப்பார், 7ல இருந்தால் மன வாழ்க்கையை கெடுப்பார், 10ல இருந்தால் தொழிலை கெடுப்பார். இன்றைக்கு இந்த இந்து லக்னத்தை பற்றி கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.